ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் நிர்ணய சபையும் அரசியல் சட்ட வரையையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேபினட் மிஷனே இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு அரசியல் நிர்ணய சபை அமைக்க வழிவகுத்தது அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் மாகாண சட்ட சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாகாணங்கள் மற்றும் இந்திய மாநில மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் சுமார் பத்து லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் உறுப்பினர் இடங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மை சமுதாயங்களை சேர்ந்தவர்களுக்கு சீக்கியர் இஸ்லாமியர் மற்றும் பொது அமையுமாறு இருந்தது அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் இதில் தொண்ணூத்தி மூன்று பேர் இந்திய மாநில பிரதிநிதிகள் இணைய இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இந்திய மாகாணங்களை அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது ஆனால் முஸ்லிம் லீக் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்னில் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தும் துணைத் தலைவராக ஹெச் முகர்ஜியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் அரசமைப்பு குழு ஆலோசகர் பி என் ராவ் அரசியல் நிர்ணய சபையின் பரிந்துரை தீர்மானத்தை அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் தேதி இதன் முதல் கூட்டத்தில் கொண்டு வந்தார் இது பலத்த விவாதங்களுக்கும் கலந்துரையாடல்களுக்கும் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் சட்டத்திற்கான கொள்கைகள் பலவற்றை அரசியல் நிர்ணய சபையின் பல்வேறு குழுக்கள் பரிந்துரைத்தன இந்த குழுக்களின் பரிந்துரைகளை பற்றி விவாதிக்க ஒரு பொது கலந்தாய்வும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அரசியல் சட்டத்தை வடிவமைக்க டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான ஒரு வரைவு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைக்கப்பட்டது அம்பேத்கார் தலைமையிலான வரைவு குழு இந்தியாவுக்கான வரைவு அரசியல் சட்டத்தை டிராப்ட் கான்ஸ்டியூஷன் நிர்ணய சபை தலைவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வழங்கும் இந்திய பிரிவுக்கு பின் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் எண்ணிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக குறைந்தது இவர்களில் இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவை அங்கீகரித்து கையெழுத்திட்டனர் குடியுரிமை தேர்தல் தற்காலிக பாராளுமன்றம் ஆகிய சரத்துக்கள் உடனடியாக அமலுக்கு வந்தன ஏனைய சரத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன எனவேதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறையில் வந்த நாள் அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்று வழங்கப்படுகிறது அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அஜய் பாஸ்கே ஜவஹர்லால் நேரு சி ராஜகோபாலச்சாரி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் கே எம் முன்சி புருஷோத்தம மாவலங்கர் சந்தீப் குமார் பட்டேல் மௌவானா அப்துல் கலாம் ஆசாத் சியாம பிரசாத் முகர்ஜி நளின் ரஞ்சன் கோஷ் பல்வந்தராய் மேத்தா பிராங்க் ஆண்டனி ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் ஹெச் பி மோடி பார்சி உறுப்பினர் ஹரேந்திர முகர்ஜி பிற்படுத்தப்பட்ட சமுதாய உறுப்பினர் ஏ பகதூர் குராங் குர்கா சமுதாய உறுப்பினர் சில முக்கிய பெண் உறுப்பினர்கள் சரோஜினி நாயுடு ஹன்சா மேத்தா துர்காபாய் தேஷ்முக் ராஜ்குமாரி அம்ரத் கவுர் விஜயலக்ஷ்மி பண்டிட் பிரபல நீதித்துறை வல்லுநர்கள் அவ்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பனகல் நரசிம்ம ராவ் கே எம் முன்சி கணேஷ் மாவ் லங்கர் வரைக்குழு உறுப்பினர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைவர் என் கோபாலசாமி ஐயங்கார் அவ்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் டாக்டர் கே எம் முன்ஜித் ஷயத் முகமது சாதுல்லா என் மாதவ்ராவ் பி எல் மில்டருக்கு பதில் டி டி கிருஷ்ணசாமி சாரி டி பி கெய்தனுக்கு பதில் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை பதினோரு முறை கூடியது முதல் கூட்டம் ஒன்பது இருபத்தி மூன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாம் கூட்டம் இருபது மற்றும் இருபத்தைந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மூன்றாம் கூட்டம் இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நான்காம் கூட்டம் ஜூலை பதினாலு மற்றும் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐந்தாம் கூட்டம் ஆகஸ்ட் பதினாலு மற்றும் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆறாம் கூட்டம் ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏழாம் கூட்டம் நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது எட்டாம் கூட்டம் பதினாறு மே பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் கூட்டம் முப்பது ஜூலை பதினெட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பத்தாம் கூட்டம் ஆறு மற்றும் ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினோராம் கூட்டம் நாலு மற்றும் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதை பத்தி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அரசியல் நிர்ணய சபை தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்திற்கு இறுதி வடிவம் கொடுக்க இரண்டு வருடங்கள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் பிடித்தனர் சுமார் அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் அறுபது நாடுகளில் அரசமைப்புகள் ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டது நூத்தி பதினாலு நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நாலு அவையின் முதல் வாசிப்பு இது ஐந்து நாட்கள் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் பதினேழு இரண்டாம் வாசிப்பு இரண்டு ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி மூன்று திருத்தங்கள் சிபாரிசு செய்யப்பட்டன அதில் இரண்டு ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி மூன்று திருத்தங்கள் தீர்மானங்கள் பேசி முடிவு செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழில் மூன்றாவது வாசிப்பு அரசியல் சட்ட வரையில் கையொப்பமிட்ட மொத்த உறுப்பினர்கள் இருநூத்தி எண்பத்தி நான்கு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் செயல்முறைக்கு வந்த செயல்படுத்தப்பட்ட தினமே இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க